ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கத்திரிக்காய் கிராமத்து சமையல் கத்திரிக்காய் சாதம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து அரிசி வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன், 4 கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளி 2, பூண்டு, வெங்காயம், புளி, கருவேப்பிலை, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, உப்பு, புளி வந்து நான் ஊற வச்சுருக்கேன், மஞ்சள், வெந்தயம், கடுகு, எண்ணெய். இது வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாம்பார் பொடி. இப்போ நம்ம வந்து இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இதை தாளிக்க போகிறோம். இதை வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல குக்கர் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கலாம். நெல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். இது எண்ணெய் சூடாகட்டும். கடுகு போடுறோம். எண்ணெய் 1/4 ஸ்பூன் வெந்தயம் போடுறோம். வெந்தயம் போடுறோம். கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வெந்தயம் போடாது வந்து இது வந்து வாசனையாக இருக்கும். இது கொஞ்சம் கடலப்பருப்பு கொஞ்சம் செவரணும். இப்போ நம்ம வந்து இந்த வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கி இருக்கும் போது பூண்டு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ
இந்த கத்திரிக்காய் வதங்கும் போது நம்ம மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். உப்பு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாம்பார் போடணும். எல்லாம் கொஞ்சம் வதங்கிட்டேன். இப்போ வந்து கத்திரிக்காய் வதங்கிடுச்சு. இதை நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கப்போம். நான் வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். இதில் நான் வந்து இதில் புளி ஊற்ற போகிறேன். இதில் கொஞ்சம் புளி அதிகமாக தான் இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக போடாதீங்க, உங்களுக்கு ஏற்றாமல பார்த்துக்கோங்க. புளி ஊற்றினதுக்கப்புறம் இது வந்து கொதி வரணும். அப்போ நீங்கள் உப்பு காரம் சரியாக பார்த்துக்கோங்க. அது தண்ணி கொதிச்சிட்ருக்கு. நம்ம இந்த கழுவி வச்சுருக்கிற அரிசி இதில் போடுறோம். இதில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொதிக்க ஆரம்பிக்குது. நம்ம இப்போ வந்து குக்கர் போட்டு மூடிட்டு 2 விசில் விட்டுடலாம். இப்போ நம்ம செஞ்ச இந்த கத்திரிக்காய் சாதம் ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு எப்படி இருக்கு. இது வந்து ஒரு தடவை நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து அப்பளத்தோடு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.